हेलो स्टूडेंट्स इं क्लास 12 मैथमेटिक्स थर्ड चैप्टर थ्योरी ऑफ इक्वेशन पाकपर एक्सरसाइज 3.6 फाइव सम्सों पाकल क्वेश्चन नंबर 1 डिस्कस मैक्सिमम नंबर ऑफ पॉजिटिव एंड नेगेटिव रूट केटा सो पी एफ एक्स फर्स्ट सैन एलाटें एत सैन मार्द वन इंगे मार्द टू थ्री फोर इतना फुल सेम सैन सो पॉजिटिव रियल रूट वो ना p of minus x போடுறப்ப இது x ோட பவர் ஆட் அப்ப பிளஸ் மைனஸ் ஆயிடும் இது ஈவன் அப்ப இதே மைனஸ் சைன் இது ஆட் பிளஸ் மைனஸ் ஆயிடும் இது ஈவன் அதே சைன் இது ஆட் பிளஸ் மைனஸ் ஆயிடும் இதுவும் ஆட் பிளஸ் மைனஸ் ஆயிடும் இது ஈவன் அப்படியே இருக்கும் ஓகேவா அப்ப இது எத்தனை இடத்துல வந்து சைன் மாறி வருது மூணு இடத்துல மாறுது அப்போ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட் மூணு ஸோ எக்ஸோட பவரில் நயன் இப்போ இவங்க வெறும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட் மட்டும் கேட்டிருக்கனால நம்ம அதை மட்டும் எழுதிட்டோம் ஒரு வேளை இதோட ரூட்ஸை பற்றி சொல்லினா டோட்டல் ரூட் எவ்வளோ 9 அதில் ரியல் ரூட் எத்தனை 7 அப்போ மீதி ரெண்டும் இமேஜினரி ரூட்ஸ்னு எழுதணும் க்வெஸ்சன் நம்பர் 2 இதுவும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதோட ரஃப் ஸ்கெட்ச் டயக்ராமையும் ட்ரா பண்ணுங்கன்றாங்க பி ஆஃப் எக்ஸ் என்ன ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரா பண்ணுறேன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ பாசிட்டிவ் ரூட் 2 p of minus x பார்த்தா இது ஈவன் அப்போ ப்ளஸ் இது ஆட் அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ நோ சைன் சேஞ்ச் அப்போ நெகட்டிவ் ரூட்டே இல்லை பாசிட்டிவ் ரூட் தான் 2 நெக்ஸ்ட் பி க்வெஸ்சனுக்கும் அதே மாதிரி போடுறோம் பாசிட்டிவ் ரூட் 2 நெகட்டிவ் ரூட் 2 இதுக்கு எப்படி டயக்ராம் வரையணும்னா இப்போ எக்ஸுக்கு பதில் 1 போட 1 மைனஸ் 5 ப்ளஸ் 6னா 2 வரும் அப்போ 1,2 ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் 0 போட்டால் 6னு வரும் அப்போ இதை வச்சு நம்ம கர்வ் ஜாயின் பண்ணணும் 2 பாசிட்டிவ் ரூட்ன்றனால பாசிட்டிவ் நம்பர் 2 இடத்துல டச் ஆகிற மாதிரி வரையணும் இது வந்து நம்ம எக்ஸுக்கு பதில் வேல்யூ போட்டோன்னா கர்வ் இந்த மாதிரி வருது ஸோ நம்பர் ஆஃப் ரியல் சொல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நெகட்டிவ் இது வரவே வராது ஓகேவா க்வெஸ்சன் நம்பர் 3 இதுவும் 6 இமேஜினரி சொல்யூஷன் ப்ரூஃப் பண்ணோம் ஸோ பி ஆஃப் எக்ஸில் பாசிட்டிவ் ரூட் 2 மைனஸ் எக்ஸில் நெகட்டிவ் ரூட் 1 டோட்டல் பவர் 9 அதில் வந்து ரியல் ரூட் 3 போயிடுச்சுன்னா மீதி உள்ள 6 என்னது இமேஜினரி ரூட்ஸ் ஸோ இட் ஹாஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி சொல்யூஷன் க்வெஸ்சன் நம்பர் 4 டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் கேட்குறாங்க பாசிட்டிவ் ரூட் 1 வருது சைன் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டோன்னா நெகட்டிவ் ரூட்டும் 1 வருது அப்போ இதில் மொத்தம் பவரில் என்ன இருக்குது 9 அப்போ இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரூட் ஒரு நெகட்டிவ் ரூட் போயிட்டால் மீதி என்ன வரும் 7 அந்த 7 வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ எக்ஸ் பவர் 7 காமனாக தான் இந்த மாதிரி வருதா ஸோ ஒரு பாசிட்டிவ் ரூட் ஒரு நெகட்டிவ் ரூட் வந்துச்சு அப்போ மீதி இந்த பவர் 7 எக்ஸ் பவர் 7 ஈக்குவல் டு 0னா எக்ஸுக்கு 7 வாட்டி 0ன்ற ஆன்சர் வரும் அப்போ அந்த 7 வந்து 0 ரூட்டுன்னு அர்த்தம் இதுக்கு இமேஜினரி ரூட் கிடையாது நெக்ஸ்ட் ஃபைண்ட் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி ஸோ பாசிட்டிவ் ரூட் இல்லை நெகட்டிவ் ரூட் இல்லை அப்போ இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும் அப்போ ஒரு 0 ரூட் சொல்லலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் இல்லை அப்போ மீதி இருக்கிற 8 ரூட்டுமே என்னது இமேஜினரி ரூட்டாக தான் வரும் ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.6 பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் லலிதாஸ் மேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ